அதுக்கடுத்ததாக மகளிர் மேம்பாடு. மகளிர் மேம்பாடை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 1,100,000 சகோதரிகளை லட்சாதிபதிகளாக்குவதற்காக இந்த 100 நாட்களில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த சான்றிதழ்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,100,000 சகோதரிகள் இந்த 100 நாட்களில் லட்சாதிபதிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் லோன் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி குழுக்களுக்கு. 2,600,000 சுய உதவி குழுக்களுக்கு இந்த உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2.35 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பயனடைவார்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முத்ரா லோன் அதிக பயனாளிகள் சகோதரிகள், அதில் அதிக பயனாளிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்படி அந்த முத்ரா லோனுடைய வரவேற்பை பொறுத்து 10 லட்சத்திலிருந்து அது 20 லட்சமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 100 நாட்களில் 20 லட்சம் ரூபாயாக அந்த லோன் திட்டத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல் பிரதமர் அவர்கள் சொன்ன விவசாயத்திற்கு முதல் கையெழுத்து, அதுக்கடுத்து 2வதாக ஒரு கையெழுத்து போட்டார்கள். என்னென்னா 3 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு இந்த 100 நாட்களுக்குள்ள முதல் ஃபைலில் ஃபஸ்ட்டு டேலே அவர் 3 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். அதில் இது எல்லாமே சகோதரிகள் பேரில், அவர்களுடைய பேரில் இந்த 3 கோடி பேருக்கும் வீடு கிடைக்கும். அந்த வீட்டு பேர் வந்து வீட்டினுடைய பட்டா, வீட்டினுடைய உரிமையாளர் சகோதரிகளாக இருப்பார். இதனால் சகோதரிகளுடைய வாழ்வு, அவர்களுடைய பொருளாதார தன்னிறைவு, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடென்ட், வீடு நம்ம பேரில் இருக்கு அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய வகையில் 3 கோடி வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் இந்த 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள்.